வணக்கம் நேயர்களே, இது கிரைம் டைம். வழங்குவதற்காக நான் விஷ்ணுராஜ். ராமநாதபுரத்தில் இளைஞர் ஒருவர் 12 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். கொலைக்கு காரணம் தனிப்பட்ட பகையா, விநாயக சதுர்த்தி முன்விரோதமா? பட்ட பகலில் திருமுனையில் பேசிக் கொண்டிருந்த இளைஞர்கள் இருவரை ஓட ஓட ஒரு கும்பல் வெட்டியுள்ளது. ஒருவர் உயிரிழக்க மற்றொருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொலை வெறி ஏன்? ராமநாதபுரம் கள்ளர் தெருவை சேர்ந்த சுவாமிநாதன் மகன் 23 வயதான அருண் பிரகாஷ், அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் மகன் 20 வயதான யோகேஸ்வரன், கூலி தொழிலாளர்களான இவர்கள் இருவரும் திங்கட்கிழமை மாலை கள்ளர் தெரு சந்திப்பில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது மோட்டார் சைக்கிள்களில் பயங்கர ஆயுதங்களுடன் சென்ற 10-க்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பல் அருண் பிரகாஷ் மற்றும் யோகேஸ்வரனை சுற்றி வளைத்தது. அவர்களிடமிருந்து தப்பிக்க இருவரும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். ஆனால் அவர்களை விடாமல் துரத்திச் சென்ற அந்த கும்பல் சரமாரியாக அரிவாளால் வெட்டியும் கத்தியால் குத்தியும் உள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் இருவரும் கீழே சரிந்துள்ளனர். அருகில் இருந்தவர்கள் அந்த கும்பலை விரட்டியவுடன் அங்கிருந்து அவர்கள் தப்பிச் சென்றனர். பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அருண் பிரகாஷ் உயிரிழந்தார். முதலுதவி சிகிச்சைக்கு பின் யோகேஸ்வரனுக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்ப கொலை செஞ்சிருக்காங்க வந்து குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவுக்குள் குற்றவாளிகளை கைது செய்வதாக போலீசார் அளித்த வாக்குறுதியை ஏற்று உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அருண் பிரகாஷ் மற்றும் யோகேஸ்வரன் இருவரும் நண்பர்கள் என தெரியவந்தது. இவர்கள் முன்விரோதம் காரணமாக திங்கட்கிழமை நண்பகல் 12 மணி அளவில் வைகை நகரை சேர்ந்த சரவணன், நாகநாதபுரத்தை சேர்ந்த சபீக் ரகுமான் ஆகியோரை தாக்கியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் நண்பர்கள் லெப்ட் ஷேக் உள்ளிட்டவர்களுடன் சென்று கள்ளர் தெரு சந்திப்பில் நின்று கொண்டிருந்த அருண் பிரகாஷ் மற்றும் யோகேஸ்வரனிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லெப்ட் ஷேக்குடன் ராமநாதபுரத்தை சேர்ந்த இம்ரான்கான், சரவணன், வெற்றி, சதாம், ஹக்கீம், வாப்பா என்ற ரஷி, அசார் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்டவர்கள்
கொலையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமது ரியாஸ், காமாட்சி, சுரேஷ், சாகுல் அமீது ஆகிய நான்கு பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். லெப்ட் ஷேக் உள்ளிட்டவர்களை தேடி வருகின்றனர். அருண் பிரகாஷ் விநாயகர் சதுர்த்தி கமிட்டியில் வசூல் செய்யும் பொறுப்பில் கடந்த வருடம் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஏதேனும் முன்விரோதம் இருக்குமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியான லெப்ட் ஷேக் ஒரு வருடத்திற்கு முன்பு இந்து முன்னணியின் ராமநாதபுரம் மாவட்ட செயற்குழு உறுப்பினரான திருப்புல்லாணி சக்திவேலை கொலை செய்ய முயன்றதாக அவர் மீது பதிவு செய்யப்பட்ட கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் உள்ளது. அதனால் மத ரீதியான முன்விரோதம் ஏதும் உள்ளதா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என கூறி உறவினர்கள் மருத்துவமனை முன்பு காலையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல் துணை கண்காணிப்பாளர் வெள்ளதுரை தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அமைதிப்படுத்தினர். கடந்த 3 வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தான். அப்படினால ஒரு கும்பல், இதுக்கு எதிரான ஒரு கும்பல், சமூக விரோதிகள் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த பையனை கத்தி வச்சு குத்தி கொண்டிருக்காங்க. கூட இன்னொரு பையனுக்கும் உயிருக்கு உத்தரவாதமாக கடந்துட்டுருக்கான். இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம ராமநாதபுரத்தில் பல காலமாக நடந்துட்டுருக்குது. இதில் அரசு சரியான நடவடிக்கை உடனே எடுக்கணும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து முதல்ல வந்து கைது பண்ணப்படணும். உரிய முறையில் அவங்கள்ட்ட விசாரணை பண்ணி என்னுடைய இங்கே யார் காரணம், இதுக்கெல்லாம் காரணமானவங்க பின்புலமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி சமூகத்தில் பதட்ட நிலையை உருவாக்குறது, ஒரு மோதலை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு படுகொலை செஞ்ச இந்த லெப்ட் ஷேக்கை உடனடியாக காவல்துறை கைது செய்யணும். அவன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். எங்களை சமாதானம் தான் படுத்துகிறாங்க. இப்போ சமாதானம் படுத்துறதுக்கு அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அந்த சமுதாயத்துலேயுமே நல்லவங்க இருப்பாங்கல்ல, அப்படி இருக்குமே அவங்கெல்லாம் உண்மை குற்றவாளியை உடனடியாக கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணணும். இந்த குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை அரெஸ்ட் பண்ணணும், கேஸில் சேர்க்கணும். பட்ட பகலில் இளைஞர்கள் இருவர் சரமாரியாக வெட்டப்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ராமநாதபுரம் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.